தமிழகத்தையே உலுக்கி எடுத்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் திருநாவுக்கரசு வீட்டில் சிபிஐ விசாரணையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன. அதாவது, மாணவிகள் இளம்பெண்களை மிரட்டி ஆபோச வீடியோ எடுத்து பணம் பறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கொடூரன் திருநாவுக்கரசு வீட்டில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்று சிபிஐ விசாரணையில் 5 மொபைல் போன்கள், பென்டிரைவுகள், மெமரி கார்டுகள், ஹார்ட் டிஸ்க்குகள் என பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் திருநாவுக்கரசு உள்பட 4 பேரை கைது செய்து மத்திய சிறைச்சாலையில் அடைத்து குண்டர் சட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சிபிசிஐடி பொள்ளாச்சியில் உள்ள திருநாவுக்கரசின் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தி வருகிறது. திருநாவுக்கரசின் பொள்ளாச்சி மாயக்கன்பட்டி வீட்டிலும் சின்னப்பம்பாளையத்தில் உள்ள பண்ணை வீட்டிலும் சிபிசிஐடி முக்கிய சோதனை நடத்தியதில் பல ஆதாரங்களுடன் கூடிய முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சோதனை நடக்கும் இடத்தில் அவரது தாயார் அங்கு இல்லை, பாட்டியும் வேலையாட்கள் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தன. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் 5 மொபைல் போன்கள், மெமரி கார்டுகள், பென்டிரைவுகள் என பல முக்கிய ஆவணங்கள் ஆதாரத்துடன் சிக்கியது. இதில் முக்கிய பணப்பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆவணங்களும் சிக்கியுள்ளன. மேலும் பல முக்கிய நபர்களுடன் தொடர்பு கொண்டது உண்டான வீடியோக்களும் சிக்கியுள்ளன. கிடைக்கப்பட்ட ஆவணங்களில் அளிக்கப்பட்ட தகவல்களை மீண்டும் திருப்பி எடுக்க சேகரிக்கும் பணியில் சிபிசிஐடி மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆவணத்தில் மேலும் பல நண்பர்களின் தொடர்புகள், முக்கிய புள்ளிகளின் தொடர்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு விசாரணை நடந்து கொண்டு வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என தெரிய வருகிறது. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாடி மேல மூடி சேனலை பாருங்கள்.